வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி தீபாவளி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடுலாம் செஞ்சாச்சு, ரொம்ப டயர்டு இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா செஞ்சு சாப்பிட்டு கூட்டு தூங்கிட்டோம். ஒரு தூக்கம் எழுந்துட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் இல்லையா? இப்போ உங்க அம்மா வீட்டு கோணத்துல போயிடுவோம். அம்மாக்கு கொஞ்சம் கோல்டு இருமல் இருக்கு, நைட் ஃபீவர். ஸோ அம்மாக்கு அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு தான் இப்போ தான் போயின்னு இருக்கோம். நீங்களா தீபாவளி நல்லா இருக்கு? தீபாவளி சாரி எல்லாம் வாங்கினோம் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஸோ ஈவினிங்காக வரலான்ட்டு. அவங்க அம்மா வீட்டு போகிறதுனா மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வந்துடும்ல. சரி ஓகே, அப்புறம் என்ன விசேஷம்? நல்லா போச்சிங்களா? பலகாரம்லாம் செஞ்சிங்களா? நம்ம தானே பலகாரம் ஒன்றும் செய்யலை. ஆக்சுவலாக பலகாரம் எதுவும் செய்யலை, சும்மா ஸ்வீட் வாங்கி சாமி வச்சு சாமி கும்பிட்டாச்சு, அவ்வளோ முடிஞ்சிச்சு. அத்தோட ஒரே நாள் தீபாவளிலாம் பிஸ்குன்னு ஒரே நாளில் போயிடும். பொங்கல்னாச்சும் ஒரு பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அப்படி லைனாக மூணு நாள் நாலு நாள் வரும். நாளைக்கு காலையில் போனால் தீபாவளி முடிஞ்சிட்டு இருக்கும். இத்தனை ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? சரி போகலாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு. நான் இந்த வாட்டி தான் வந்து தீபாவளிக்கு வாங்கின சாரி வந்து நான் கிட்டே காட்டலாம் சொல்லிட்டு கட்டிட்டு போகிறேன். கட்டின்னு இருக்காங்க, உட்காந்து தெரில, நான் வெளியே போயிட்டு எடுக்கணும். எப்படினு பாருங்கள் சாரி. அந்த இந்த கேஷுவல்ஸ் எடுக்கிறப்ப நிறைய பேர் வந்து இந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த சாரி தான் கட்டின்னு இருக்காங்க. இன்னும் இது பிளவுஸ்லாம் தைக்கலை, அது வேறு பிளவுஸ் எடுத்து போட்டு அப்படியே போட்டுருக்கேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். ஃபேஸ் தெரியுதா இல்லையா தெரியல, கார் உட்காந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இல்லை? சரி ஓகே, வீட்டில் போய்ட்டு எடுக்கலாம். வாங்க போகலாம். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் போய்டு. வீட்டு ஈஸ்ட் முகப்பேரில் இருக்காங்க அவங்க. ஈஸ்ட் முகப்பேரா வெஸ்ட் முகப்பேரா? ஈஸ்ட் முகப்பேர் எனக்கு தெரியல. சரி போனாலும் தெரியும். போகலாமா? வாங்க. எங்கள் அம்மா வந்துட்டோம், கார் இங்கே பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா உள்ள சின்ன சந்து போகிறது வழி இல்லை. இப்போ தெரிஞ்சுங்களா ட்ரெஸ் எதாவது தெரிஞ்சுனா உங்களுக்கு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓ, ஆக்சுவலாக வந்து யார் சாரீ கட்டினாலும் சரி, ஒரு ஐ மீன் இன்னும் சொல்ல வந்தேன், புது ட்ரெஸ் யார் போட்டாலும் சரி நல்லா இருக்குன்னு சொன்னால் பற்றி இந்த இடத்துல கிளாரிட்டி தான் சொல்லி அதான் அந்த பக்கம் காமிச்சேன். இப்போலாம் வாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிற வார்த்தை சொன்னால் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு சாரீ, ஸ்வீட்டு, அப்புறம் என்ன, வீட்டிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரசம் சாதம், அவ்வளோதான். ஏன்னா உங்கள் அம்மா வீடு வர வர ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது பார்த்தீங்களா? எனக்கு எங்கள் அம்மானா பிடிக்கும். எங்கள் அம்மா இல்லையே யாருக்கு தான் அம்மாவை பிடிக்காது இல்லை? என் தம்பி சூரி கூட தான் அம்மானா பிடிக்கும். யார் நம்மளுக்கு வேணாம் விடுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணும். கார் உள்ளே வர சின்ன சந்தை தெரிஞ்சுங்களா? ஒரு ஆட்டோ வந்தால் நான் வந்தோம் பார்த்தீங்களா? ஈஸ்ட் முகப்பேரா வெஸ்ட் முகப்பேரா இன்ன வரைக்கும் எனக்கு தெரில. கங்கம்மன் கோயில் சீட் இருக்கீங்க, அது என்ன முகப்பேர் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, அட்ரஸை காமிச்சு வீட்டு நம்பருக்கு காமிச்சிடுவேன். வேணாம், தனியாக இருக்காங்க அவங்க. இப்போ அவங்களே இது பிரச்சனை. நான் நடக்க முடியல. உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா? உங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் ப்ரே பண்ணீங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க, ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஜுரம் இருந்துச்சு இல்லையா? ஜுரம் தவிர என்ன பண்ணுறாங்க பாருங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, எதனா ஒன்று பண்ணே இருப்பாங்க. சொல்ல வேண்டியதான் அதுதான் சொன்னேன், எதுவுமே பண்ண வேணாம்னு சொன்னேன். அம்மா வந்து பூரி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிழங்கு பண்ணிட்டுருக்காங்க அதுக்குள்ள. சரி ஓகே. இது சாப்பாடு என்ன தர்றாங்க அவங்களுக்கு? பூரிலாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது இல்லை ஜுரப்போ? ஒரு குண்டானீங்க சாஃப்டாக இருக்குண்ணே. அது இந்த பக்கத்தில் இதேதான், இதேதான் அது சொன்னான். ஒரு சொன்னாங்க நல்லா இருக்குல்ல. உங்கள் அம்மா சொல் என்ன பண்ணினே இருப்பாங்க. பொண்ணா ஒரு கொஞ்சம் நேரம் சீக்கிரம் வந்திருந்தேன்னா இந்த அதிர்ஷ்டம் செய்கிறத வீடியோ போட்டுருங்கல்ல. ஒரே இன்னும் பண்ணாங்க நல்லாயிருக்கு. டியூப்லெட் ஏரியாவில்
தங்கம் இருட்டால் தெரிஞ்சுங்க. பூரி பூரி பசியே போனாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் பூஜை பண்ண போகிறாங்க, நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க, நீங்களும் நம்ம வீட்டு பூஜையில் கலந்துங்க. நீங்களும் பக்கம் கும்பிட்டுங்க. கும்பிட்டீங்களா, நம்ம வீட்டில் நீங்களும் பூஜை வந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக புது சேரீலாம் எடுத்து வச்சுருக்காங்க. எந்தெந்த சேரீ யாருக்குன்னு சொல்லுறியா? இது நல்லா இருக்கு சார். நீ எடுத்தியா உங்கள் அம்மாவுக்கு? எனக்கு மறந்துடும் கலர். நான் நல்லா இருக்கு, இந்த சாரி சூப்பராக இருக்கு, நாங்கள் எடுத்து மறந்துட்டேன். இது வந்து உங்கள் அம்மா கொடுத்துருக்கியா? கொடுத்துருங்க. இப்போ உங்கள் சாரி எடுத்து பவானி கொடுத்துருங்க. நீ வாங்கிக்க, நீ வாங்கிக்க, நீ வாங்கிக்கோ. ஓப்பன் பண்ணு, சும்மா ஓப்பன் பண்ணி காமி, எப்படி நல்லா பார்க்கட்டும். இவங்க பவானி, அவங்க அம்மா பவானிக்கு எடுத்து கொடுத்த சாரி நல்லா இருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பவானிக்கு வந்து ரெட்டு பிடிக்கும், ப்ளூ இல்லை ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு, வளைச்சின்னு இருக்கு. பார்டர் கூட நல்லா பெருசாக இருக்குல்ல, நல்லா இருக்கு சார். அவங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரியை விட இங்கே பாரு, இந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் காமி சாரி, இந்த சாரி கலரை கொஞ்சம் பாருங்க. அப்படி வச்சு காமி, கரெக்டாக நான் வச்சுட்டு கரெக்டாக பார்டர் கீழே வரணும்மா. நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில். நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு தான் அந்த கேள்விக்கெலாம் போகும். நல்லா இருக்குல்ல, இந்த ஜாக்கெட் கூட இதுக்கு மேட்சா இருக்கும். அந்த கீழே இருக்க பார்டர்ல அப்போல்லாம் பவானி சின்ன வயசுலாம் எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்கன்ட்டு. எப்படி தான் சொல்லுங்க, பார்த்து எடுத்து கொடுங்க. அம்மா சொல்லுங்க, நீ சொல்ல சொல்லுங்க சார். ஆ சொல்லு, காலைல 4 மணி எழுந்திருப்பாங்களா? இப்போ யார் 4 மணி இட்லிக்கு ஊற வச்சு அது அரைக்கிறதுக்கே 6 நாள் ஆகும். அது அரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில 3:30 எழுந்துப்போம். எல்லாருக்கும் தண்ணி தண்ணி சுட சுட வச்சு எண்ணெய் தேய்ச்சி எண்ணெயில ஊற வச்சிருவோம் பசங்களை. நல்லா அழ அழ சீக்கா போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் புது துணி கட்டி இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு தீபாவளிக்கு பட்டாசு. இப்போ யாரா எண்ணெய் தேய்க்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிடுறாங்க. தலைக்கே எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் வந்து நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுவோம்னா, எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக டெம்பரவரியாக அந்த ஷாப் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த பட்டாசெல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷாப் வச்சு சேல் பண்ணுவார் தீபாவளி அன்னைக்கு. தீபாவளிக்கு மொதல் நாள் அன்னைக்கு சேல் பண்ணுவார். ஸோ அவர் வந்து நைட்டு எல்லா வியாபாரம்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து 1-2 மணி அந்த மாதிரி தான் நைட்டு லேட்டாக தான் வருவார். எல்லா வியாபாரம் முடிச்சுட்டு நாங்கள் அது வரைக்கும் ஆமாம் அது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சுட்டே இருப்போம் எல்லாருமே, நான் அண்ணா அம்மா எல்லாருமே முடிச்சுட்டே இருப்போம். ஏன்னா அப்பா வியாபாரம் பண்ணிவிட்டு
பேலன்ஸ் என்ன பட்டாசு இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு தான், எனக்கும் எங்க அண்ணாக்கும் தான், நாங்க அந்த பட்டாசு எல்லாமே வெடிப்போம். ஸோ அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து வந்து தூங்க மாட்டாங்க, நான் ஏதாவது இது மட்டன்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுப்பில், அம்மா வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து சுடு தண்ணி அப்படியே ஆயிட்டே இருக்கும், குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் சுடு தண்ணி அப்போவே வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா தான் வந்து எங்களுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுவார், அப்புறம் அம்மா வந்து சீக்காலம் போட்டு எல்லோரும் குளிப்பாட்டுவோம், எண்ணெயும் அண்ணாவையும் குளிப்பாட்டி பூஜையில் வச்சுட்டு ட்ரெஸ், புது ட்ரெஸ் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு வச்சுட்டு எங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசெல்லாம் வெடிக்க நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக இட்லி தோசை தான், இட்லி தோசை அப்புறம் நான்வெஜ்ஜு குழம்பு இல்லைன்னா குருமா அந்த மாதிரி தான். அப்போ தான் வந்து ஃபுல் டேவே இட்லி தோசையே இருக்கும், இப்போ தான் டெய்லி பொழுதுக்குமே இட்லி தோசை இருக்குல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி பண்டிகை நாளில் தான் வந்து டிஃபன் இந்த மாதிரி இட்லி தோசை எல்லாமே செய்வோம். ஸோ அப்படி தான் கொண்டாடுவோம். இப்போ வந்து மோஸ்ட்லி எப்படி இல்லை இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருனா காலைல உடம்புலாம் என்ன தெரிஞ்சு சீக்கிரம் தவறாங்களா, இல்லை ஷாம்பு தான் இல்லை, இப்போலாம் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் ஷாம்பு தான் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக உடம்புலாம் எண்ணெய் தேய்ச்சி விடுவார், அம்மா குளிப்பாட்டுவாங்க எண்ணெயும் அண்ணாமையும் ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டு அப்புறம் புது ட்ரெஸ் போட்டு நானும் அண்ணாவும் வெளியில் போய் பட்டாசு வெடிப்போம். அப்புறம் ஈவினிங் 7:00 மேலே இந்த பட்டாசுலாம் இருக்கு இல்லையா, உஸ்வானம் சுறுசுரவத்தி அந்த சங்கு சக்கரம் அதெல்லாமே போடுவோம். இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் எங்களோட அப்போது கொண்டாடின தீபாவளி, சூப்பரான தீபாவளி. இப்போ வந்து யாருமே புது ட்ரெஸ் கூட சாமி கிட்ட வச்சு கும்பிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அம்மா இப்போ தான் வச்சு கும்பிட்டுருக்காங்க, நானுமே வந்து அப்படியே தான் கட்டிட்டு வந்துட்டேன். நானுமே தீபாவளி புது ட்ரெஸ் எடுக்கணும் அவ்வளோதான், எடுத்தாச்சா போட்டாச்சா. அப்போ எடுக்கிறவங்கலாம் கரெக்டாக சாமிகிட்ட வச்சுட்டு மஞ்சள் குமிச்சுட்டு மோஸ்ட்லி புது ட்ரெஸ் கூட வந்து தீபாவளி அன்றைக்கி யாருமே போடுறதே கிடையாது. நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வரதால அம்மா காட்டணுன்ட்டு போட்டு வந்திருக்கேன், ஆஃபீஸ் தான் போட்டு போவாங்க, இங்கே வரலன்னா ஆஃபீஸ் தான் போட்டு போயிருக்காங்க. அதுவும் சாரினா என்ன அக்கேஷன் என்ன ஃபங்க்ஷன் ஆஃபீஸில் தான் அவங்க கட்டுன்னு போவாங்க. ஸோ அந்த காலத்து தீபாவளி ரெடிமேட் மாவு கூட இல்லை கிடையாது, ஒரு கிலோ மாவு வந்து இது உளுத்தம் பருப்பும் எதுவும் ஊற வச்சிட்டோம்னா நான் வந்து ஆட்டினா அம்மா வந்து அப்படியே தள்ளி விடுவாங்க. ஒரு அப்படியே ஒரு அரை நாள் நாங்கள் ஃபுல்லாக நிறைய மாவு போட்டு, ஏன்னா பொழுதுக்குமே டிஃபன் தான் செய்ய போகிறோம், அதனால இட்லி தோசை வந்து இந்த மாதிரி பண்டிகையில தான் செய்வோம். இப்போ வந்து எல்லாரும் டெய்லியுமே இட்லி தோசை எல்லாம் செய்யறோம் இல்லையா, டெய்லி இட்லி தோசை. தீபாவளி ஃபங்க்ஷன் டைம்ல கறி குழம்பு செய்யறப்போ இட்லி மாவு அரைப்பாங்க வீட்டில், இப்போ எனக்கு தெரிஞ்சு 95% மாவு அரைக்கிறது இல்லை, ரெடியாக மாவு விற்கிறாங்க இல்லையா, அந்த மாவு எடுத்து போனோமா இட்லி ஊற்றுமா தோசை ஊற்றுமா ஈஸியாக முடிஞ்சு போச்சு. அதுவும் ட்ரெஸ் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸு எப்பவுமே எடுக்க மாட்டோம், எல்லாருக்குமே வந்து துணி வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்து தீபாவளிக்கு முன்னாடி அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து போட்டுப்போம், தச்சு தான் போட்டுப்போம். இப்போ தான் எல்லாமே ரெடிமேடாக வாங்கி போட்டுக்கிறது, அப்போ துணி வாங்கி தான் எல்லாருமே தச்சு போடுவாங்க. அவசரமா தீபாவளி வருது சீக்கிரம் கொடுங்க கொடுங்க, டைலரை வந்து இது பண்ணி வாங்கிக்கோ. இப்ப பாவம் டைலர் எல்லாம் ஒண்ணு போடுச்சு, ரொம்ப ரொம்ப இல்ல எல்லாம் ரெடிமேட் மேக்ஸிமம் எடுத்தமா போட்டமா அது மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ட்ரேஷனுக்கு தான் ரெடி டைலர் கிட்ட போறாங்க ஆல்ட்ரேஷன் இப்போ. ஆமா இது சரியில்ல சார். ஓகே இப்படிதான் அந்த காலத்து தீபாவளி போயிருக்கு போல. உங்க வீட்டுல எப்படி கொண்டாடுறீங்க? எங்க வீட்டுல 8 பசங்க, என்னையெல்லாம் சொன்னாலும் ஞாபகம். எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு பெரிய அண்டா இருக்கும், அண்டா நிறைய கறி குழம்பு செஞ்சுருவாங்க, ஒரு வேலைக்காரமாக இருப்பாங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிட்டது வந்து எங்கள் அம்மா எனக்கு போட்டு தந்தது கிடையாது, எங்கள் அப்பா போட்டு தந்தது. அவங்கவுங்க போனால் தட்டு வச்சுன்னு சாப்பிட்ணும், சாப்பிட்டு தட்டை கழுவி வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாரும் எங்கள் அம்மா நான் பரிமாறினது கிடையாது. நிறைய பசங்க இருக்காங்களே அதுதான். அதான் யாருக்கு பரிமாறுறது? 8 பேர் உட்காந்து பரிமாறிட்டுருப்பாங்களா? நான் பாடுப்போம் தட்டெடுப்பேன், இன்னும் இருக்க திறந்து பாவம் போட்டு சாப்பிட்டு கை விட்டு ஓடுறேன். நான் இப்போ காத்தாடி பம்பளம் அப்போலாம் தீபாவளி காத்தாடின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ காத்தாடியே கிடையாது, காத்தாடி விடக்கூடாது, என்ன கழுத்தெல்லாம் இருக்குது சொன்ன பேன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லது பண்ணது இல்லையா சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தீபாவளி பற்றி நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. ஆனால் அந்த அந்த கோல்டு காலம் மட்டும் ரிட்டன் ஆகாது, ரிட்டன் வராது, அதெல்லாம் கோல்டன் பீரியட், கெனார் பி ரிட்டன் வர சான்ஸே கிடையாது. என்ன அது ஒரு அழகிய காலம் அதெல்லாம் வராது. ஓகே இவங்க வந்து இவங்க சைல்டுஹுட் தீபாவளியை பற்றி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, தேங்க்யூ. இவ்வளோ நீங்கள் கேட்டிங்களே பொறுமையாக, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, நேராக வீட்டுக்கு போண்டி தான். சூரிய என்ன பண்ணுறான் போய் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பாய். வீட்டிலேருந்து வந்தோம், அவர் அதிர்ஷ்டம் 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 சூரியன்.
வேணாமா? வேணா விட்டு விட்டு கொடுக்காத விடாது விடு. தீபாவளிக்கு எந்த ஹோட்டல் இருக்காது, எங்க பட்டா சுடிக்கிறேன் ரோட பாக்குறீங்களா கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லா பேப்பர் போடுங்க. ஏன்னா ரோடு தெரிஞ்சா ஃபுல்லா வந்து புகையா இருக்கு. இங்க பாருங்க, எங்க வருஷம் ஃபுல்லா புகையா இருக்கு பாருங்க. கடை முடிஞ்சிச்சு, ஒரு கடையில் மாவு பாயிருந்துச்சு. தம்பிக்கு ரெண்டு தோசை மூணு தோசை சாம்பார் இருக்குது. தோசை சுட்டு எடுத்துன்னு போய்ட்டு அங்கே கொடுத்துருக்கேன். வேலை முடித்தா இன்றைக்கி கடை முடிஞ்சிடும். தோசை சூடாக இருக்கு. உங்களுக்கெல்லாம் தீபாவளி எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஓகே, கடை சூடாகிடுச்சு. அவ்வளோதான், காலையில் எழுந்திரிச்சு நேரத்துக்குள்ள தீபாவளி முடிஞ்சு போச்சு. அடுத்த தீபாவளி தூரம் ஒவ்வொரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள். தீபாவளி ஃபஸ்ட்டாக போயிருக்கேன். தோசை ரெடி. கத்திரிக்காய் முருங்கா போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வச்சுட்டு அது இருக்கு. நைட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோ எங்களுக்கு தோசை ஊற்றினா வேலை முடிஞ்சு போடுது. எங்கள் அப்பா தோசை வேணும்னா வேணுன்ட்டார், பால் மட்டும் போதுன்ட்டாரு. எங்க நீ அங்கே வேலையா இருந்தியே? போனேன் முடிஞ்சிச்சு. ரெண்டு தோசை எங்க அப்பாவுக்கு, ஒரு தோசை ஒன்னு ஒரு தோசை போதுன்ட்டாரு. நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டீங்களா? தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டீங்களா? போட்டு பாத்தீங்களா? ஒன்னும் கேட்கல. நீ இங்க தான் இருக்க. மண்ணில் என்ன தோன்ற கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது, பாட்டு நடுவிலே உன் மகன் நீர் இல்லாதமே.